வணக்கம் வெங்கடேச. ஹைட்ரஜன் மின்சாரம் வெங்கடேச க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் என்ஜின். இன்று ஒரு புதிய ஆய்வு. கிணற்று நீரை பயன்படுத்தி அறை வெப்பநிலையில் 700 மில்லி வோல்ட்டில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியுது. எவ்வளோ பெரிய விஷயம் இது, யாராவது பண்ணி பார்த்துருக்காங்களான்னு பாருங்கள். இது கிணற்று நீர், தூய கிணற்று நீரை 712 வோல்ட் மில்லி தான் எடுத்துக்குது. இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிஞ்சு சாதாரண கிணற்று நீர் கண்டபுடு வாட்டர்னு வச்சுக்கலாம் உங்கள் பாசையில், சரிங்களா? கண்டபுடு வாட்டர் என்ன ஆகுது, நடக்குது இங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிஞ்சுட்டு இருக்குது. அரை வெப்பநிலையில் வந்து பிரிக்க முடியாதுன்னு டங்கன் அண்ட் ஸ்டார்லிங் இங்கிலாந்து இங்கிலாந்து இயற்பியல் பாடப்புத்தகம் சொல்லுது. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது பாருங்க, ரொம்ப கெட்ட போனால் அது எடுக்காது இல்லையா பாருங்க. அரை வெப்பநிலையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அரை வெப்பநிலை எவ்வளவு, எங்கே வேணாலும் அரை வெப்பநிலை வந்துடும், எதுவுமே பத்த வைக்கல. 29 டிகிரி தான் இருக்குது. தண்ணீருடைய எவ்வளோ இருக்குது, 27 தான் இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள். ஏன் கிணத்து நீர் வந்து எங்கே நடந்துகிட்ருக்குது இப்போது? இது பாடத்தில் எழுதணும் எல்லாருமே. அடுத்தது கொதிக்க வைக்கிற முறையை நான் பார்க்குறேன். தண்ணீர் கொதிக்க இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ 95 டிகிரிக்கு போயிடுச்சு. நூற்றி 9 டிகிரி வருது. வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த 630 மில்லி வோல்ட் எடுத்துக்குது. இன்னும் குறையணும், அது வேற. நான் வந்து இது கிணத்து நீரை பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இங்கே கொஞ்சம் அமில நீர், நீர்த்த கந்தக அமில கரைசல் கொடுத்தோடனே 533 மில்லி வோல்ட்டில் வேலை செய்யுது பாருங்கள். எல்லாம் பக்கத்தில் இன்னொரு கம்பி வச்சுருக்கேன், அது அதில் வர கம்பி நீர்க்குமிழ்கம்பு, அது வெறுமே நீர்க்குமிழி. இந்த ரெண்டில் வருது பாருங்கள், மின் இணைப்பு கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டில் வர்றது மட்டும்தான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்னு நீங்கள் கன்க்ளூஷனுக்கு முடிவுக்கு வர முடியும். இது விஞ்ஞான உண்மை, புரியுதுங்களா? ரெண்டு ஒரே செயல்பாடு, அதாவது மின்னார் பகுப்பும் நீராவியும். கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் சேஞ்சுமாங்க, கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் ஸ்டேட் சேஞ்சஸ். நீரை ஆவியாக்குற முறையும் நீரை மின்னார் பகுப்பு முறையும் ரெண்டு ஒரே தட்டில். இது 550 டிகிரி தாங்கக்கூடிய போரோசிலிகேட் கிளாஸ், இது ஒரு செயற்கை கண்ணாடி, இதுதான் சாத்தியம். இது எதிர்காலத்தில் இந்த மாதிரி நான் தெர்மோபிளாஸ்டிக் வைக்கலாம், தெர்மோபிளாஸ்டிக் இந்த மாதிரி செயற்கை கண்ணாடிகளை உருவாக்கி அதில் வந்து மெஸ்ஸு வச்சு கலந்து கம்பி வலை வச்சு கலந்து பண்ணோம்னா இரும்பு மாதிரி கொண்டு வந்துடலாம், சரிங்களா? நன்றி. எல்லா விளக்கமும் இந்த புத்தகத்தில் இருக்குது, புரியுதுங்களா? இந்த புத்தகத்தில் சொல்லப்படி நீங்கள் செய்யலாம். இந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நீர் உற்சலசி இயந்திரம் க்ளோஸர் சர்க்யூட் வாட்டர் என்ஜின். இதை பற்றி நான் 77 176 198 ஆகிய பக்கம் எழுதியுள்ளேன். இதனுடைய கொள்கையை பின்வருமாறு, தி டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸ் பை டங்கன் அண்ட் ஸ்டார்லிங் மேக்மில்லன். இது லண்டன் நிறுவனத்தினுடைய புத்தகம், அதுதான் இந்த இயற்பியல் பாடத்தில் தான் படிக்கிறாங்க எல்லாருமே. இதன்படி செஞ்சோம்னா எதுவுமே ஒழுங்காக வராது, சரிங்களா? அப்போ அரை வெப்பநிலையில் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரிக்க முடியாதுங்கிறான், 1500 மில்லி வோல்ட்டு கீழே குறைக்க முடியாதுங்கிறான். இங்கே பாருங்கள், ஓடிட்டுருக்குது. இங்கே சாதாரண கிணற்று நீர் 500 மில்லி வோல்ட்னு வச்சுக்கலாமே, 500 மில்லி வோல்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்குது, சரிங்களா? 500 மில்லி வோல்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு, இதுதான் அதனுடைய தன்மை. நன்றி. இப்போ 500 மில்லி வோல்ட்டில் இது வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போ நாம் இதை வெறும் கிணற்று நீர் தான், இப்போ 1:6 கூட கிடையாது, ஏதோ கலந்துருக்கேன் நான் கொஞ்சம் கந்தகம். ஏன்னா வெறும் 950 மில்லி அரை வெப்பநிலையில் 950 மில்லி வோல்ட் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீர்த்த கந்தகம் கலந்தோடனே 800 மில்லிக்கு வந்தது. மறுபடியும் கொஞ்சம் நேற்று கணக்கு பார்க்கணும்னா 750 மில்லிக்கு வந்தது. இப்போ கொஞ்சம் நிறைய கலந்தோடனே இப்போ மின்னார் பாப்பு வந்து நல்லா நடக்குது, 500 மில்லி வோல்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. நன்றி.